இந்த ஷோ நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன். அது என்னன்னா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ பற்றி பேச போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் குக் வித் கோமாளி ஷோ பார்க்குறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹைஃபை. நானும் பார்க்குறேன், எவ்ரி வீக்கெண்ட் பார்க்குறேன். ஸோ அதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எல்லாத்த பற்றியும் இப்போது அலசி ஆரம்பிச்சிருக்கோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, என்னோட நேம் இஸ் ஹரிணி, என்னோட சேனல் நேம் இஸ் பேக் அண்ட் செலிப்ரேட் வித் ஹரிணி. நான் ஒரு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் யூடியூபர். ஸோ என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக், comment and share. Okay, so இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குக் வித் கோமாளி, த மோஸ்ட் most most trending topic of the moment. So adu patti nanu or video pananum illaya, because trending topics patti video podradhu dhaan current trend. So yeah, cook with Comali vandu honest ah solren, na season 1 vandu paakave illa enak vandu eppome eppadina ரொம்ப ரொம்ப இந்த த்ரில்லர் இல்லைனா வந்து இந்த ரியாலிட்டி ஷோ லைக் பிக் பாஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற ஷோஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக ரொமான்டிக் மூவிஸ் இல்லைனா வந்து காமெடி மூவிஸ் இல்லைனா ஷோஸ் அதெல்லாம் வந்து பெருசாக லைக் பண்ணி பார்க்க மாட்டேன். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் தவிர வேறு எந்த ஷோவுமே பார்த்தது கிடையாது, பிக் பாஸ் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற நான் எப்படி குக் வித் கோமாளி பார்க்க வந்தேங்கிறதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகே, ஸோ என்ன ஆச்சு, விக்னேஷ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் யூடியூப் வீடியோஸ் ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கச்சே பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்ல நம்மளுக்கு, அதில் வந்து குக் வித் கோமாளி பற்றி நிறைய நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டே இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஹி யூஸ் டு வாட்ச் தர் கம்பைலேஷன் வீடியோஸ் ஸோ எல்லா குட்டி குட்டி ஜோக்ஸ் எல்லாம் நடக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டு ஒரு வீடியோ கம்பைலேஷன் வீடியோ மாதிரி போடுவாங்கள்ல, ஸோ அதை வந்து பார்க்கறச்சே ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஏதோ காமெடி பார்க்குறா போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் டெய்லி கண்டினியூஸாக ஒரு வீடியோ பார்த்தா திருப்பி ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி அது வந்துட்டே இருக்கச்சு பார்த்துட்டே இருந்தாலும். ஸோ அப்போ வந்து அது காதில் கேட்டு கேட்டு எனக்கு வந்து டக்குன்ட்டு என்னையே அறியாமல் சிரிச்சிட்டேன் நான் இது ஒரு ஜோக்கில். அப்போ வந்து சரி, இந்த ஷோ என்ன ஷோ எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னது, குக் வித் கோமாளி தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் தான் நான் அந்த ஷோவை பார்க்க ஆரம்பித்தேன். பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ரொம்ப க்யூட் ஸ்வீட் ஷோ அது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வேர்ல்டுலேயே யாரும் கொண்டு வந்திருப்பாங்களா எனக்கு தெரியல. இது ரொம்ப நியூ கான்செப்டாக இருந்தது, ஏன்னா நான் நிறைய இங்கிலீஷ் சீரீஸ், ஸ்பானிஷ் அது இதெல்லாம் பார்ப்பேன், எங்கேயுமே வந்து இந்த கான்செப்டில் இது வரைக்கும் நான் ஒரு சீரீஸ் கூட பார்த்தது கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி இன்னோவேட்டிவ் டு பிரிங் சம்திங் லைக் திஸ். ஸோ யா, குக் வித் கோமாளி வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யாருன்னா மதுரமுத்து. ஸோ வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து புகழ் சிவாங்கி தான் சொல்கிறாங்களே. ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதுரை முத்து, பிகாஸ் அவர் வந்து எஃபர்ட்டே போடாமல் ரொம்ப ஒரு அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது அந்த மாதிரி வருது. அஃப்கோர்ஸ் புகழ் அந்த மாதிரி தான், பட் மதுரை முத்து ஏன் தெரில எனக்கு விக்னேஷ்க்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் போனது வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் இது ஃபார் அஸ் ஆனால் அஃப்கோர்ஸ் திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்காங்க, ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து மதுரை முத்து பிடிக்க ஆரம்பிச்சுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவாங்கியை வந்து நான் அப்போ தான் அவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்களோட சில யூடியூப் வீடியோஸ்லாம் என்னோடய ரெக்கமெண்டேஷனில் வரும், அப்போ நான் பார்ப்பேன் என்ன ஒன்றுமே புரியாது. இவங்க ஏன் வந்து இந்த அந்த மூவி ஒன்று இருக்கே ஹாசினி, ஜெனலியா ஹாசினியாக நடிச்சிருப்பாங்களே, அது என்ன படம் வந்து படம் நேம் கரெக்டாக ஞாபகம் வரல. ஸோ அந்த அந்த படத்தில் வந்து ஹாசினியோட ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிலாம் நான் நினச்சேன். பட் ஆனால் அவங்களோட நிஜமான கேரக்டரே அப்படி தான், ஷீ இஸ் வெரி பப்ளி, வெரி க்யூட் அண்ட் வெரி ரொம்ப என்ன சொல்கிறது, டக்குன்னு ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப க்யூட்டான அடோரபிள் கேரக்டர். ஸோ அது பார்க்க பார்க்க தான் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிது, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரல, அப்புறம் பார்க்க பார்க்க தான் ஓகே இவங்க நிஜமாவே இப்படி தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ்வின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐ லைக் ஹிம் ஃபார் ஹிஸ் லுக்ஸ். ஒப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா பார்க்க நல்லா இருக்காரேன்னு சொல்லி தானே பிடிக்கும். ஸோ பார்த்த உடனே சரி ஓகே ஹீ இஸ் குட் லுக்கிங், ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிச்சிது. அந்த ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கு அது இது எல்லாமே. அதுக்கப்புறம் வென் ஹீ ஸ்போக் நான் வந்து சரி ஓகே ஹீ இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் போல் இருக்குது, ரொம்ப
என்ன சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக தான் ரொம்ப ஹம்பிளான பர்சன் அந்த அந்த மாதிரி செகண்ட் அது பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் பெரிய செக் அவரோட குக்கிங் பண்ண ஆரம்பிச்ச பார்க்க ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக். பிகாஸ் நான் வந்து ஒரு குக் ஃபுட் யூடியூபர் தானே, ஸோ நானும் நிறைய ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். அவர் வந்து இவ்வளோ இன்னோவேட்டிவாக இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு, ஆக்சுவலி இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோணும். ஏன்னா கண்டிப்பாக எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பன்னீர் அந்த நெஸ்ட் இருக்குல்ல அந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து வேறு ஒரு ஷோலையா எதுலேயோ ஒன்றுல நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்போ கூட வீட்டில் எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பண்ணால் கூட அவ்வளோ நல்லா பண்ணுறதுங்கிறது இட் டேக்ஸ் டைம் இல்லையா. ஸோ எனக்கு அது பார்த்த உடனே அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்டேக் பண்ணிடுது. லுக்கு கேரக்டர்லாம் விட குக்கிங் தான் வந்து எனக்கு கண்ணில் ரொம்ப தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து விக்னேஷ் கிட்ட சொன்னேன், பார்த்தியா எவ்வளோ நல்லா குக் பண்ணுறா நீயும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறாரு, இதெல்லாம் நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து அதையும் அஸ்வினோட நிறைய ரெசிபீஸை வந்து ரிக்ரியேட் பண்ணி சேனலில் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து அவரோட ரெசிபீஸ் ரிக்ரியேட் பண்ணி எதாவது போடணும்னு இருந்தால் அந்த ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ நாங்கள் வந்து வெஜிடேரியன்ஸ், ஸோ கண்டிப்பாக வெஜிடேரியன் ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக ரிக்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குக்கிங்க்கு வந்து யார் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர். வேறு லெவலில் குக் பண்ணுறாரு, என்ன பண்ணாலுமே ஒரு இன்னோவேஷன் தான். அந்த சாக்லேட் பொங்கலாக இருக்கட்டும், அந்த சாக்லேட் பணியாரம், எவ்ரி திங் இஸ் இன்னோவேட்டிவ், எல்லாமே புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே, அஸ்வின் அது வந்து யங்கு 90s கிட்டு, அதனால அவருக்கு வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனோட இது எல்லாம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். பாபா பாஸ்கர் வந்து கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் எ 90s கிட். ஸோ அப்படி இருக்கிறச்சு அவர் வந்து இந்த மாதிரி அவரோட ஏஜ்க்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு கரண்ட் ட்ரெண்டில் வந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் அந்த நம்மளோட சவுத் இந்தியன் பேஸ் ரெசிபிஸ் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க, இல்லை யாரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் ட்ரை பண்ணலல்ல பெருசாக. ஸோ அதில் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப தனியாக தெரிஞ்சாங்க. பாபா பாஸ்கர் வந்து என்ன பண்ணாலுமே வந்து பிக் பாஸ்லேயும் அவர் வந்து ரன்னர் அப்பாக வின்னரான்னு தெரில ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா ஷோஸ்லேயுமே வந்து வின் பண்ணுங்கிற அந்த அவரோட அந்த ஆசை, அவரோட அந்த இது வந்து அக்ரஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹீஸ் மை ஃபர்ஸ்ட் மதுரமுத்து, செகண்ட் ஷிவாங்கி, தேர்ட் அஸ்வின், ஃபோர்த் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படி சொல்ல முடியாது, எல்லாருமே எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வந்து பவித்ரா, தர்ஷா எல்லாமே எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க இதில். தர்ஷா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறச்சு அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கிளவரான பர்சன் அப்படிலாம் நான் நினச்சி அசியூம் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த ஷோவில் வந்து அவங்க எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அண்டு பிடிக்காத கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதுன்னு கிடையாது, எனக்கு வந்து இவங்க வந்து அவங்க பேர் என்ன ஷக்கீலா வந்து கொஞ்சம் அந்த ஷோட ஹை அந்த எனர்ஜி லெவல் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. லைக் ஷீஸ் அந்த ஆட் ஒன் அவுட்டோன்னு தோணுது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே செம்ம ஹை எனர்ஜியில் இருக்காங்க, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப இதுவாக இருக்காங்க, இவங்க வந்து கொஞ்சம் இது. ஆனால் அவங்களோட அந்த கேரக்டர் ஆல்சோ இட்ஸ் ஃபைன், அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் டச் கொடுக்குறது ஷோக்கு. ஸோ ஓவரால் இட் கம்ஸ் டுகெதர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ்க்கு வந்துட்டோம், நம்ம இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஷோ வந்து நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா உங்ககிட்ட டைம் இல்லை. That's the only reason you cannot watch this show. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷோ பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பார்த்தா நம்ம சிரித்து சிரித்து நம்மளோட டேயில் என்ன நடந்தது என்ன ஃபீல் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மூடே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சனோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டுபிடிப்பாங்கன்னு வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. தட்ஸ் வை இட்ஸ் ட்ரெண்டிங். ஸோ அஃப்கோர்ஸ் நான் புகழை மறந்துட்டேன். புகழ் வந்து இன்ஸ்டண்ட்டாக லைக் பண்ணுற டைப். ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சு நிஜமாக சொல்கிறேன், வடிவேலுக்கு அப்புறம் எனக்கு வந்து யோகி பாபு தான் பிடிச்சிது. ஓகே, யோகி பாபாவும் யோகி பாபுவும் வந்து ரொம்ப சொல்ல முடியாது பட் பிடிச்சிது. ஆனால் சத்தியமாக புகழ் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவர் வந்து வடிவேல் அளவுக்கு வருவாரான்னு தெரியாது, பட் ஆனால் இவரும் தனியாக அவரோட அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஜோக்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, அதை வச்சு பெரியாளாக வருவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக்,
கமெண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வரவே வராது. பிகாஸ் யூடியூப் வந்து யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வீடியோஸை வந்து அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து காணாமல் போயிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.